முதல்ல அழைத்தமைக்காக மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் நிர்வாகத்திற்கு நன்றி. காலையிலேருந்து பேசினதுலேருந்து கொஞ்சம் என்னோடய உரை மாற்றமாக இருக்கும். எல்லாரும் சொன்னாங்கல்ல ஈரானியன் டர்க்கி ஜப்பான்லலாம் நல்ல படங்கள் வருதுன்னு, அதில் மிக மோசமான படங்களும் உண்டு. நம்மளால் கண் கொண்டு பார்க்க முடியாது அந்த படத்தெல்லாம். நமக்கு காட்டப்படுற படங்கள் நல்ல படங்கள். இந்தியாவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் வெளியில் காட்டப்படுற படங்கள் நல்ல படங்கள். அதை நம்பி அவங்க இங்கே வந்தாங்கன்னா இதோடைய பார்வை வேறையாக இருக்கும். வேறு வேறு மாதிரியான படங்கள், ஆளுமாட்டு ஒழுமா படங்கள்லாம் கூட நம்மக்கிட்ட உண்டு. ஆக வெளியில் ஈரானோ ஜப்பான்லேருந்து வந்த படங்கள் குறைவே கிடையாது, நல்ல படங்கள். ஆனால் நம்ம மனசில் நிறுத்திக்கணும், அங்கேயும் மோசமான மிக மிக மட்டமான மசாலாத்தனமான படங்களும் வருதுங்கிறதையும் நம்ம மனசில் ஏற்றிக்கணும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து ஈரான் மாதிரியான தேசங்களில் அவங்களுக்கு லாபம் முக்கியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் தயாரிக்கிறாங்க ஒரு படத்தை, அவங்க அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே முடித்து தந்துடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கிரிப்ட் வாசித்து எதை ஓகே சொல்கிறாங்களோ அதை தான் அந்த இயக்குனர் போய் எடுப்பார். அப்போ அவங்க, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பணம் இங்கே வந்து சினிமாங்கிறது தொழில், சினிமாங்கிறது தொழில், ரூபாயை போடுறாங்க எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு படத்துடைய கதையை எப்படி சொல்லி சரி வாங்க ஓகே வாங்க முடியுமோ அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, அப்படி தான் போய் சொல்லுவாங்க. அந்த யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் சினிமா, இந்திய சினிமாவை பற்றி பேச வேண்டி இருக்குது. இந்திய சினிமா ஒரு ரசிகையாக எனக்கு மிக பிடித்த ஒரு களம். என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். எப்போ வந்து லண்டனில் முத முதல்ல படம் எடுத்தாங்களோ அப்போவே இந்தியாவிலையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இந்தியாவினுடைய சினிமாவினுடைய வயது 2013 நூறு ஆண்டுகள். நம்ம 100 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறையும் இந்திய சினிமாவினுடைய முகங்கள் மாறுது. இந்திய சினிமான்னு சொல்கிறதே கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னா வந்து ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க. பெங்காலியில் ஒரு படங்கள் எடுத்துட்ருக்குறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் வேறு ஒரு படங்கள் எடுக்கிறாங்க, கன்னடத்தில் எடுக்கிறாங்க, தெலுங்கில் எடுக்கிறாங்க. இது ஒருங்கிணைந்த ஒரு மாநிலங்களோட தான் தனித்தனியாக எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனி இண்டஸ்ட்ரி. நம்ம தமிழை வச்சு அங்கே அப்படி எடுத்துட்டாங்க, நம்ம ஏன் இப்படி எடுக்கலைன்னு கேட்க முடியாது. இரண்டாவது, ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரம் ஏன் காட்டப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இது எல்லாவற்றுக்குமே பதில் இருக்குது. இன்னொன்று, அங்கே அகிரா குரோசோவாவும் இன்னொரு பக்கம் நீங்கள் பேசுகிற மஜித் மஜிதி மாதிரியும் தார்கோவெஸ்கி மாதிரியும் கிம்கி துக் மாதிரியும் அவர்களுடைய நாட்டில் செல்லுபடியாகவில்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்கள் வெளிநாட்டில், மஜித் மஜிதி அவர்கள் வந்து ஒரு தடவை இந்தியாவிற்கு வந்திருந்தாங்க. அவருடைய ஒரு படம், கடைசியாக அவர் எடுத்த படம் முகமது நபியை பற்றி ஒரு படம் எடுத்திருந்தார். அதற்கு இசை வந்து ஏ ஆர் ரஹ்மான். அந்த வேலைக்காக அவர்கள் மும்பைக்கு வந்திருக்கும் பொழுது பிசி சார் இருக்கிறார்ல, பிசி ஸ்ரீராம் சார் தெரியும், சினிமாட்டோகிராஃபர், அவர் போய் அவரை சந்திச்சிருக்கிறார். சந்திக்கும் பொழுது அவங்க தன்னை அறிமுகப்படுத்திட்டு பிசி சார், அவர் என்கிட்ட நேரடியாக இதை சொன்னது, பிசி சார் சொன்னது. அப்போ நேரடியாக தன்னை அறிமுகப்படுத்திட்டு சொல்கிறாங்க, உங்களுடைய படத்தில் நான் வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசை உங்கள் டைரெக்ஷனில். ஏன்னா நம்ம சில்ட்ரன் ஆஃப் ஹெவனையும் அவருடைய படங்களை பார்த்து நம்ம வந்து பிரமிச்சு போயிருப்போம். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிறது யார் உலக திரைப்படம் பார்க்க வந்தாலும் முதல்ல பார்க்க பரிந்துரைக்கப்படுகிற ஒரு படங்களுள் ஒன்று. அப்போ அதை பார்த்து பிரமிக்கிற ஒருவர் வந்து நான் உங்களுடைய படத்தில் வேலை செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுடைய சம்பளத்தில் நாங்கள் 3 படம் எடுத்துடுவோம் ஈரானில், இங்கே கொடுக்குற சினிமாட்டோகிராஃபருடைய படத்தில் 3 படம் எடுத்துடுவோம் எங்களால். அவர் சொல்கிறார், இல்லை நான் ஃப்ரீயாகவே கூட செய்து தரேன், எங்களுக்கு உங்களை மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசை. இதுதான் முக்கியமான இடமாக பார்க்குறேன். மஜித் மஜிதியான ஒரு மனிதர் உங்களை மாதிரி அப்படிங்கிறது அவர் வந்து வணிக ரீதியாக கலர்ஃபுல்லாக அப்படி அவர் சொல்லலை. இது மாதிரியான பட்ஜெட் என் கையில் கிடச்சிதுன்னா நான் வேறு மாதிரி சிந்திப்பேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கலை ரொம்ப முக்கியம், ஆர்ட் ரொம்ப முக்கியம், இது மாதிரி படங்கள் செய்து சலித்ததுனால உங்ககிட்ட வேலை பார்க்குறேன்னு இவர் சொல்கிறார். இந்த சங்கமம் அப்படிங்கிறது முக்கியம். அது இந்தியாவில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இதற்கு முன்னாடி பண்ணவங்க முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை கான்செப்டில் நான் பேசலை. இதற்கு முன்பாக முன்னோர்கள் மிகச்சிறப்பாக தமிழ் சினிமாவை வழி நடத்திட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல அது பிரேக் ஆகி திரும்ப அது ஒரு எழுச்சிக்கு உள்ளாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், மெளியிடங்களில் வந்து இப்போ ஈரானில் மாதிரியான, திரும்ப இந்த ஜப்பான் சோகால், நீங்கள் எந்த உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு போர் நடந்திருக்கும், அங்கே மிகப்பெரிய அளவில் சமூக புரட்சி நடந்திருக்கும். நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கருத்து, சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம மிகப்பெரிய புரட்சியை பார்த்ததில்லை, போரை பார்த்ததில்லை. நாம் பார்த்தது வாழ்வியல், அன்றாட வாழ்வியல், குடும்ப விஷயங்கள். இதுதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அதுதான் படத்தில் வெளிப்பட்டது. நீங்கள் 50 நீங்கள் 47 முன்னாடி 30-40 வரைக்குமான படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதற்கான பொறுமை நம்மக்கிட்ட கிடையாது. நாதா அப்படின்னோடனே ஒரு பாட்டு வரும், இங்கே வா அப்படின்னோடனே இங்கே ஒரு பாட்டு வரும், உட்காருன்னு உடனே ஒரு பாட்டு, நில்லுனா ஒரு பாட்டு. 75 பாடல்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக வந்து பாட்டுக்கு நடுவில் அப்பப்போ டைலாக் வரும்,
மீதி எல்லாமே பாடல்கள். அதிலிருந்து கம்மியாகி குறைந்து 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 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம வந்து சமூக கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே இந்திய சினிமா வந்தது. அப்போ சமூக கருத்துக்கள்னு சொல்லும்போது, அப்போ உள்ள வந்து பெண்களுக்கு சீக்கிரமே குழந்தைங்களை திருமணம் செய்து வைக்கிறது நமக்கு தேவையான படமுமாக தானே இருந்தது. இதில் நான் ஒருவரை குறிப்பிட்டு சொல்லணும், டிபி ராஜலட்சுமி அவர்களை. டிபி ராஜலட்சுமி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அவங்க தான் முதல் கதாநாயகி. தமிழ் சினிமாவில் முன்னாடிலாம் கதாநாயகி நடிக்கவே முடியாது. நாடகத்திலேயே பெண்கள் கதாபாத்திரம் போட முடியாது, ஸ்திரீ பாட் போடுவாங்க. ஆண்கள் தான் பெண்களாக நடிப்பாங்க. ஏன்னா பெண்கள்லாம் வந்து நாடகம் பார்க்க போனாலே, ஐயோ இந்த பொண்ணெல்லாம் நாடகம் பார்க்க போயிட்டான்னு ஒதுக்கி வைப்பாங்க. எப்படி அவங்க நடிச்சிருப்பாங்க? ஆனால் அதையும் மீறி யார் நடிக்க வந்தாங்கன்னா, வீட்டில் ரொம்ப வறுமையாக இருப்பாங்கல்ல, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களில் ஒரு 5 வயசு 6 வயசு பிள்ளைங்களை நீங்கள் போகணும்னு நாடக சபாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படியே வறுமைக்காக நாடகத்திற்கு வந்த ஒரு பெண் தான் டிபி ராஜலட்சுமி. அவங்க முத முதல்ல கதாநாயகி ஆறாங்க. அப்போ அவர் எவ்வளோ பெரிய அழுத்தத்தை அவங்க வந்து எதிர்கொண்டு இருப்பாங்க சமூகத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் நான் நடிக்க போகிறேன்னு சொன்னால் அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களா? டிக்டாக் போடுறதுக்கே எவ்வளோ திட்டுறாங்க, உண்மையா இல்லையா? ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறதுக்கே திட்டுறாங்களா இல்லையா? கரெக்டாக உண்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்போ நடிக்க போயிருக்கிறாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போ அவங்க அதை மீறி அந்த அம்மா வந்ததுனால தான் எனக்கு அவங்கள ரொம்ப தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். அப்போ அவங்க போய் நடிக்கிறாங்க. நடிக்க ஆரம்பித்தா நான் ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் எனக்கு ரொம்பனா, அவங்க டைரக்ட் பண்ணதில் எந்த மாதிரியான படங்கள் இயக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருந்தது பெண்கள் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களை அப்போ வந்து குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே பெண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா கர்ப்பத்திலே அழிக்கிற கொடுமையெல்லாம் கூட நடந்திருக்குது. அது மிக பிற்பாடு இப்போ வரைக்குமே நடக்குதுங்கிறதுனால தானே ஸ்கேன் சென்டர்லலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்ல மாட்டோம்னு. அப்படிப்பட்ட சமூகம் தான் நம்ம சமூகம். அப்போ இன்னும் மோசமாக இருந்த காலத்தில் அவங்க வந்து குழந்தைங்க அப்படிலாம் அழிக்காதீங்க, பெண் குழந்தைங்கள படிக்க வைங்க, அல்லது பெண் குழந்தை பிறந்த உடனே கொண்டுடுவாங்க. அப்போ இதையெல்லாம் எதிர்த்து அவங்க படத்தில் வச்சது மட்டுமல்ல, மிஸ் கமலான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒரு குழந்தைய பெண் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியமானது. நீங்கள் படத்தில் அவங்க காட்டினது மட்டும் இல்லை, ஒரு இயக்குனராக ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க. நான் ஒரு ஒரு உதாரணமாக மாறுறாங்க, அந்த குழந்தைக்கு கமலான்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி ஒரு இயக்குனர், பெண் இயக்குனர் நம்மக்கிட்ட இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்த ஒவ்வொருத்தருமே, அதுக்கப்புறம் கே சுப்பிரமணியன் வந்தார். கே சுப்பிரமணியனுடைய படங்கள் பார்த்தீங்கன்னாலும் திரும்ப திரும்ப அவர் அந்த விடுதலை பற்றி, காந்திய வழியில் போகிறது, இது மாதிரியான படங்கள் எடுத்தாங்க. மெதுவாக அது எல்லாமே ஒரு கட்டத்தில் அந்த கொள்கைகள் எல்லாமே ஒரு 50 55 60களில் வந்து மாறுது. மாறி இப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 60களில் குடும்ப விஷயங்கள், குடும்ப பங்கான படங்கள், குடும்பத்தில் உள்ள அப்பமும் நிறைய பெண்களை மையப்படுத்திய கதாபாத்திரங்கள், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை மையப்படுத்தின கதைகளாக இருக்கும். அது ரொம்ப வலுவாக வந்தது. அதற்கு பிறகு 70களில் வந்து 70களினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் தேக்கம் வந்தது. அதுக்கும் முன்னாடி நல்ல நல்ல இயக்குனர்கள், நான் வந்து சில இயக்குனர்கள்லாம் இன்றைக்கி அவர்களுடைய படங்களை மொத்தமாக பார்க்கும் பொழுது, நம்ம எவ்வளவு படங்கள் வெளியில் பார்த்துட்டும் திருப்பி நம்மளுடைய தமிழ் படங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு வருது. நான் அதில் வந்துட்டு பிஆர் பந்துலு அவர்களே, நான் எங்கே போனாலும் நான் அவரை வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் பிஆர் பந்துலு அவர்களை சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய படங்களில் தொடர்ந்து நீங்கள் தனித்தனியாக பார்த்தா நீங்கள் கோர்க்க முடியாது, ஆனால் அவருடைய படங்களில் மொத்தமாக நீங்கள் பார்க்கும்பொழுது இன்றைக்கு நாம் சொல்ல தயங்குகிற அத்தனை சமூக கருத்துக்களையும் அவருடைய படத்தில் வச்சுருப்பார். அவருடைய வசனங்களில் இருக்கும் வெவ்வேறு ஆட்கள் வசனம் எழுதினாலும் கூட, அவர் இயக்குனராக இருக்கிற பட்சத்தில் இந்த கதையை தான் நான் சொல்லுவேன், இதைத்தான் சொல்லுவேன்னு அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும், அந்த படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார், அந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருப்பார், எந்த நடிகர் நடித்தாலும் சரி அவர் தான் சொல்ல வந்த கருத்தை கரெக்ட் சரியாக சொல்லுவார். பிஆர் பந்துலு யார் அப்படிங்கிறவங்களுக்கு வாவுசி எடுத்தவர் தான் பிஆர் பந்துலு. வாவுசி சிதம்பரனார் படம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்ணன் படம், பழைய கர்ணன் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை எடுத்தவர். கலை அந்த கர்ணன் வந்த பிறகு, அது வரைக்கும் தெருக்கூத்தில் இருந்த கர்ணன் திரையில் வரும்போது அந்த கல்ட்டே மாறுது. கர்ணன் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்து பழகியவர்னு வேற ஒரு, அது கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டரை வந்து அவர் பாசிட்டிவாக மாற்றுறாரு. அதில் ரொம்ப அற்புதமாக அவர் பண்ணியிருப்பார். நீங்கள் டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அனாதையாக இருக்கிறவர்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு அதில் எழுதியிருப்பார். மட்டுமல்ல, அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சியிலையும், எந்த காட்சியிலையுமே அவர் சொல்ல வந்தது சமூகத்தில் மேலோரும் கிடையாது கீழோரும் கிடையாது, அத்தனை பேரும் சமம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி நீங்கள் இது மாதிரி அவர் வச்ச அந்த வசனத்தை நான் எழுதித்தனே இன்றைக்கி நீங்கள் வைக்க முடியாது, நீங்கள் யோசிக்க கூட முடியாது. ஒன்று சென்சாரில் போகும், அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பும். அதில் வந்து ஒரு காட்சி, அந்த படத்தில் கர்ணன் படத்தில் எல்லோருக்கும் தெரிஞ்ச மகாபாரத காட்சி தான். அர்ஜுனன் வில்லெறிவார், கர்ணன் வருவார், கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு
ஒரு இது நடக்கும். அதில் கர்ணன் அர்ஜுனரை விட கர்ணன் சிறப்பாக அதில் பண்ணிடுவார். அப்போ கேட்பாங்க, நீ எந்த நாட்டுடைய ராஜா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், அதனால தான் நான் அதை ஐடியாவை மட்டும் சொல்கிறேன். நீ எந்த நாட்டுடைய ராஜா அப்படின்னு கேட்பாங்க. கர்ணன் சொல்கிற, எனக்கு ராஜ்யம் எதுவுமே கிடையாது, நான் ஒரு தேரோட்டியுடைய மகன் அப்படின்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, தேரோட்டியுடன் மகன் வில்லு எடுக்கலாமா? நீ சத்திரியனுக்கு இணையாக வந்து நீ கையில் அம்பு எடுத்துகிட்டே இதை செல்லாது அப்படின்னு சொல்லும் பொழுது துரியோதனன் எந்திரிக்கிறார். இவனுடைய நண்பன், உனக்கு என்ன ராஜ்யம் தானே வேணும், என் ராஜ்யத்தை நான் தரேன், என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதி அவனுக்கு தரேன் அப்படின்னு ஒரு ராஜ்யத்தை தர்றாரு. அப்படிங்கிறது தான் அதோடைய பேஸ். இதே காட்சியை அந்த படத்தில் அது வைக்கும் பொழுது ஒரு துரியோதனன் எந்திரிச்சு கேட்குறாரு, கர்ணன் கேட்குறாரு, கேள்வி கேட்குறார், ஒரு தேரோட்டியினுடைய மகன் வில்லெடுத்து சத்திரியருக்கு இணையாக எடுக்கக்கூடாதுங்கிறது உங்களுடைய குல தர்மத்துக்கு எதிராக இருந்தால்? கிருபாச்சாரியரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஆச்சாரியர் தானே, நீங்கள் வேதம் தானே சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் ஏன் கையில் வில்லு எடுக்கிறீங்கன்னு கேட்பார். இவன் ரொம்ப அதிகம் பேசணும் அப்படிம்பாங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்கள் இதை வைக்க முடியாது, இது என்னெல்லாமோ பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிடும் நம்மளை. அப்போ அப்படி யோசித்து வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு பையன், அந்த படம் பார்த்தவர்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், மேகநாதன் ஒரு பையன் வந்து கேள்வி கேட்பான், நீங்கள் எல்லாரும் படிக்கிறீங்களே, நான் ஏன் படிக்கலை, நான் படிக்கக்கூடாதான்னு கேட்பான். இவங்க எல்லாரும் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டி வச்சுருக்கிறீங்களான்னு உடனே கர்ணன் சொல்லுவார், இந்த என்னுடைய சபையில் என்னுடைய ஊரில் எல்லோரும் சமம், எல்லோரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் கொண்டு வராரு. இது மாதிரியான படங்கள் தமிழில் வந்திருக்குது. நம்ம அவ்வளவு எளிதாக தமிழ் படங்களில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. மிக காத்திரமாக வலு உள்ளதாக அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க. நாயக வழிபாடு இருந்ததா தமிழ் சினிமாவில்? கண்டிப்பாக இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ கூட வருத்தம் தான், இவ்வளவு பேர் வேலை செய்கிற ஒரு யூனிட்டில் திரைப்படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 150 பேர் இருப்பாங்க. லைட்மேன் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருப்பாங்க, நடிகர்கள் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு கேமரா இருக்கும், கேமராவுக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ்னு இருக்கும், ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்னா, ஹீரோவுடைய சுருள் முடியை எடுக்கிறீங்க, ஹீரோவுடைய ஷூவுக்கு ஒரு ஷாட் வைக்கிறீங்க, ஹீரோ வந்து தண்ணி குடிச்சிட்டு துப்பறான் அதுக்கு ஒரு ஷாட் வைக்கிறீங்கும்போது வருத்தமாக இருக்குது. இத்தனை பேருடைய உழைப்பு, நீங்கள் வந்து ஒரு ஹீரோ வாயில் தண்ணியை விட்டுட்டு கொப்பளிக்கிறதுக்கு வைக்கிறீங்களேங்கிறது வருத்தமாக இருக்குது. ஆனாலும் கூட அது வந்து அந்தந்த படைப்பாளர்களினுடைய தவறே தவிர, நம்ம ஒட்டு மொத்தமாக இதை வைத்து தமிழ் சினிமாவை எடை போட முடியாது, இந்திய சினிமாவை எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இரண்டாவது, இங்கு வந்து பெண்களினுடைய, நான் எங்கே போனாலும் அதை பேசாமல் நான் வந்து போகிறதில்ல, பெண்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எப்படியாக இருந்திருக்குது தமிழ் இந்திய சினிமாவில் அப்படிங்கிறதையும், இந்திய சினிமாவில் வெவ்வேறு நாடுகளில் பெண்கள் இயக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமா இந்திய சினிமாவில் வந்தாச்சு. இந்திய சினிமாவில் பெண்கள் இயக்கிறதுக்கு முதல் குறைவு, அவர்களுடைய எண்ணிக்கை குறைவே தவிர, பெண்கள் பொதுவாக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் முன்னாடியிலேருந்தே வந்துட்டாங்க. சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க. மீனாட்சின்னு ஒருத்தங்க சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக அப்போவே இருந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறது 50களில் நம்மக்கிட்ட ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் டெக்னீஷியன் ஃபீமேல் இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு எடிட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. நானுமே பெண் எடிட்டர்களுடைய தொடர்ந்து வேலை பார்த்துருக்கேன். எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, கேமரா உமன் இருந்திருக்கிறாங்க, டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குதே தவிர, அவர்களுடைய பார்ட்டும் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் மிக மிக பின்னாடி, இப்போ 2018 தான் ஒரு பெண் படம் இயக்கிறதுக்கு வர்றாங்க. சினிமா கண்டுபிடித்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து அங்கே இயக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அதே மாதிரி தான், ஈரான்லேயும் மிக பின்னாடி தான் அவங்க வர்றாங்க. ஏதோ சைனாவில் தான் ரொம்ப கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. சைனாலலாம் வந்து 35 படங்கள் எடுத்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க. இப்போ சைனா வந்து ஹாங்காங்கோடு சேர்ந்து பிரிட்டிஷோடைய கீழே காலனி ஆதிக்கமாக இருக்கும் பொழுதுலேருந்து எடுத்த ஒரு லேடி இப்போ வரைக்கும், இப்போ அவங்க எடுக்கிறதுல 5-6 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் அவங்க படம் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மிக மிக குறைவு, ஜப்பான்லலாம் மிக பின்னாடி தான் வர்றாங்க படம் எடுக்கிறதுக்கு. ஃப்ரான்ஸில் முதல்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் தான் பெண் சீக்கிரம் படம் எடுக்கிறதுக்கு, திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன் வந்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது இந்திய சினிமாவுடைய வரலாறுல. ஆக யாரேனும் உங்களிடம் இந்திய சினிமா மிக மோசமாக இருக்கிறது, தமிழ் சினிமா இருக்குன்னா இருக்குதான், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஓரளவாவது இங்கு வணிக ரீதியாகவும் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோங்கிறதையும் நம்ம யோசிச்சிருக்கணும். நீங்கள் யார்கிட்ட, நீங்கள் என் கையில் கேமரா கொடுக்குறீங்க, நான் போய் படம் எடுக்கிறேன்னா அது வேறு. நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் போய் பேசி ஒரு தயாரிப்பாளரை பார்த்து பேசி அவரை சரி பண்ணி நீங்கள் ஒரு படம் எடுக்கணும். நிறைய இயக்குனர்கள், நிறைய ஜெயித்த இயக்குனர்கள் முதல் 2 படம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். மிக மிக குறைவான இயக்குனர் தான் முதல் படத்துலேயே தான் சொல்ல வந்ததை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் அவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. இது இங்கே உள்ள நிலைமை. அப்போ யார் மாறணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எப்பொழுது ஒரு தொழில் வியாபாரமாக மாறிச்சோ,
அங்கே கிங் யார்னா கஸ்டமர்ஸ். அப்போது சினிமாவினுடைய கிங் யார்? நீங்கள் தான், நாம தான், பார்வையாளர்கள், ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ்க்கு எதுக்கு கைத்தட்டுறாங்கங்கிறது டிஸ்கஷன் ரூமில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீன் வச்சா கைத்தட்டுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது அதைத்தானே திருப்பி திருப்பி வைப்பாங்க. அதுக்காக உங்களை யார் கைத்தட்டாதீங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வேணும்னே கைத்தட்ட, நம்மளை கைத்தட்ட வைக்கிது. அப்போ எது கைத்தட்ட வைக்கிதுன்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். இப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் சினிமாவினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது? இது வந்து ஒரு சோஷியலுடைய சைக்காலஜியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு கொண்டு போய் நம்ம போய் நிப்பாட்டுவோம். அது ஒரு பெரிய டாப்பிக்காக மாறும். ஆக எந்த படமும் நீங்கள் நம்மளுடைய ரசனையை மாற்றிக்கொள்வது மூலம் நீங்கள் நாலு இடத்துல ரிஜெக்ட் பண்ணுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம், முன்னாடின்னு கூட இல்லை, ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்புலேருந்து இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாற்றமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு கதாநாயகனோ அல்லது நகைச்சுவை நடிகரோ பெண்களை தரம் தாழ்ந்தி பேசினால் கைத்தட்டுவாங்க தியேட்டரில். இன்றைக்கி தட்டமாட்டிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் போய் உட்காந்துருக்கேன். அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து மிக மோசமாக, அது ரெண்டு பேரும் நீங்கள் சொன்ன காட்சியை சொன்னால் படத்தை கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு பொண்ணு போய்கிட்டே இருக்கும், முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. வண்டியில் போகும்போது முகத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பின்னாடியே இன்னொரு ஹீரோவும் அந்த காமெடியனும் வருவாங்க, பின்னாடியே துரத்திட்டே வருவாங்க. அந்த பொண்ணை பார்க்கணும் அவங்களுக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே, சி இந்த மூஞ்சியா அப்படின்னு, காரி துப்பலாம் போல் இருக்குன்னு ஒரு வார்த்தை வரும். அது நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் என்ன படம்னு. இது மிகப்பெரிய கொந்தளிப்பை அப்போ ஏற்படுத்திச்சு. நிறைய அதுக்கு வந்து எதிர்ப்பு அங்கங்கே வர ஆரம்பித்தது. இது மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வைக்கும்போது எதிர்ப்பு வந்த உடனே அப்படியே நிப்பாட்டாங்க. இப்போது ஒரு படத்தில் நீங்கள் அப்படி ஒரு காட்சியை நினைக்கவே முடியாது, எதிர்ப்பு வரும்னு தெரியும். ஆக நாம் எதற்கு எதிர்க்கிறோன்னு தெரிஞ்சு அங்கேருந்து ரியாக்ஷன் வரும். நீங்கள் எதுக்கு கைத்தட்டுறீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு படம் வரும். நாம் எதை எதிர்க்கிறோமோ அது நிப்பாட்டப்படும். ஆக நம்மளுடைய கையிலும் இருக்குது. என்ன இருக்குது? ரசனை இருக்குது, சினிமாவை பார்க்குற தன்மை இருக்குது. நாம் இங்கே மாறினா அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. அங்கே மிக நல்ல படங்கள் வரும்பொழுது நாம் அதை வரவேற்றோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான படங்கள் நிறைய வரும். நிறைய படங்கள் வருது, சில முயற்சிகள் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இன்னொன்று, எல்லா காட்சியிலையும் எல்லாத்துலேயும் இப்படி வச்சுக்கிட்டே போக முடியாது சினிமாவில். ஒரு 10 காட்சியில் 2 காட்சி மிக நல்ல காட்சி வந்தது, அதை நம்ம கொண்டாடினோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான கதைகள் திரும்ப திரும்ப வரும். அதுதான் இந்திய சினிமாவினுடைய நிலைமை. நன்றி.